ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கோல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப நிறைய மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறதுல எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியுமோ அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் 4-5 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஏலக்காய் 2, நான் எல்லாமே அதிலேயே ஒன்றா சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் 2 பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே நீள வாக்கிலே கட் பண்ணுங்கள், வெங்காயமும் கொஞ்சம் நிறைய போடுங்க. வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கி வந்ததும் 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டும் நல்லா வதக்கிக்கலாம். புதினா அது சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போயிட்டதுக்கப்புறம் 2 சின்ன சைஸ் தக்காளி, அதுவும் நீள வாக்கில் தான் வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. 1.5 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா போடுறோம். இந்த பிரியாணி மசாலா மட்டும்தான், வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இது வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மசாலாவும் எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கலருக்காகன்னு எதுவுமே போடலை. இந்த பிரியாணி வந்து ஃபுல் கலர்ஃபுல்லாகவும் வராது, ஏன்னா நம்ம 1 மசாலா மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மையோட சாதம் உதிரி உதிரியாக வரும், அதுக்காக தான் தயிரும் சேர்க்குறோம். தயிர் சேர்த்து வதக்கிட்ட பிறகு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனை பிழிஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் ஸ்ட்ரைட்டாக சிக்கனை போட போகிறதில்ல. சிக்கன் வந்து தனியாக குக்கரில் உப்பு தண்ணி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நார்மல் வாட்டர் இல்லாமல் சிக்கன் வேக வச்ச அந்த தண்ணியை எடுத்து தான் நம்ம அரிசி வந்து 2.5 டம்ளர் வச்சுருக்கோம். 5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். சிக்கன் வேக வச்ச அந்த தண்ணியை தான் 5 டம்ளர் எடுத்து ஊற்றுறோம். நான் சிக்கன் வேக வைக்கிறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நீங்கள் தனியாக ஒரு குக்கரில் வேக வச்சுக்கோங்க சிக்கனை. 5 டம்ளர் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள், தண்ணி கொதித்ததும் இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் வேக வச்ச சிக்கன் தான், அதனால தான் தண்ணி கொதிச்சிட்ட பிறகு சேர்க்குறேன். நீங்கள் அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை சேர்த்து செய்யும் போது பிரியாணி இன்னும் டேஸ்டியாக வரும். எல்லா சிக்கனையும் சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மல் தண்ணி ஆட் பண்ணி இதில் கொதிக்க வைக்கிறத விட சிக்கன் தண்ணி எடுத்து ஊற்றி இன்னும் பண்ணிங்கன்னா இன்னும் பிரியாணி டேஸ்ட்டாக வரும்.
இப்போ வந்து இந்த தண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும். பாருங்கள் உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ வந்து பிரியாணி அரிசி சேர்த்துக்கலாம். நான் பிரியாணி அரிசி வந்து 2.5 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு ஈக்குவலான இப்போ 2.5 டம்ளர்னால் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு சாதமும் நல்ல உதிரியாக வரும், கொழகொழன்னு வராது, நல்ல உதிரியாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். அரிசி உடையாமல் மெதுவாக கிளறுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் கிளறிடாதீங்க. இப்போ அரிசி சேர்த்ததும் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓரளவுக்கு வந்து தண்ணி ட்ரை ஆகிடுச்சு, தண்ணி இன்னும் கொஞ்சோடு தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடிட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு ஒரு விசில் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு விசில் விட்டால் போதும். பாருங்கள் விசில் வந்துருச்சு. இப்போ விசில் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். ஸ்டீமும் நல்லா போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணலாம். வாவ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் கலருக்காக எதுவுமே போடலை. நேச்சுரல் பிரியாணி கலர் தான் இது. ஒன்லி பிரியாணி மசாலா மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம சிக்கன் வேக வச்சு அரைச்சி போட்டிருக்கனால அவ்வளோ டேஸ்டியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம இறக்கும் போது சூடாக இருக்கும்போதே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அந்த வாசனை அந்த அரோமாக்காக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டு கிளறிடாதீங்க, அரிசி உடஞ்சிரும். ஸோ லைட்டாக போட்டு கிளறிக்கலாம். நல்லா சூடாக ஆவி பறக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் இதை இன்னொரு குட்டி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் தண்ணி கரெக்டான அளவு வச்சனால சாதம் நல்லா உதிரியாகவும் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம சிம்பிளான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமும் ரெடி ஆகிடும், ப்ளஸ் நல்ல உதிரியாகவும் வரும். நான் வந்து கூட சிக்கன் 65 வச்சுருக்கேன். இதுக்கான ரெசிபி வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொடுக்குற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.